Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இயல் 1 ல பயிற்சி 1.5 அறிமுகம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படினா பங்கீட்டு பண்பு பத்தி பார்க்க போறோம். பரிமாற்று பண்பு பார்த்தோம், சேர்ப்பு பண்பு பார்த்தோம். இப்ப என்ன பண்பு பார்க்க போறோம்? பங்கீட்டு பண்பு. எண்களில் கூட்டலின் மீதான பெருக்கலானது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும்னு பார்த்தோம். அது என்ன? ஏ கிராஸ் ஏ பெருக்கல் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி பிளஸ் ஏ இன்டு சி என்பதை முந்தைய வகுப்பில் கற்றிருக்கிறோம். இதே வழியில் கணங்களுக்கும் இந்த பங்கீட்டு பண்பு சரியாகுமா? டிஸ்ட்ரிபியூட்டிலாம் பங்கிட்டு கொடுக்குறோம். வெளியே இருக்க ஏயோ உள்ளே இருக்க பிக்கும் சிக்கும் பங்கிட்டு கொடுக்குறாங்க. அதை எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க? சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு. ஏ வெட்டு பி யூனியன் சி, சேர்ப்பின் மீது பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு. எப்படி எழுதுனப்ப? ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சி எழுதியிருக்காங்களா? அதே போல வெட்டின் மீதான சேர்ப்பின் பங்கீட்டு. உள்ள வெட்டு இருக்கணும், வெளியே சேர்ப்பு. அதை எப்படி எழுதுறாங்க? ஏ யூனியன் பி வெட்டு ஏ யூனியன் சி. ஓகேவா? தப்பு இல்லாமல் எழுதணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இது சரியா இருக்கான்னு செக் பண்ணிப்போம். டிமார்கன் விதிகள். டிமார்கன்னா ஒரு கணிதவியலாளர். அவர் யாருன்னு பாருங்க. அகஸ்டஸ் டிமார்கன் 1806 பிறந்து 1871 இறந்துறார். அதுதான் அவருடைய காலம். ஓர் ஆங்கில கணித மேதை. அவர் 1806 இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் உள்ள மதுரையில் ஜூன் மாதம் 27 பிறந்தார். எப்படி பாருங்க, நம்ம மதுரைக்காரரே ஒரு டிமார்கன்ல கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளவு ஒரு பெருமை பாருங்க. எந்த வருஷம் பாருங்க? 1806 பிறந்திருக்காரு, மதுரையில் பிறந்திருக்கார். அப்போது அவருடைய தந்தையார் கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவில் பணியமர்த்தப்பட்டிருந்தார். அப்போல்லாம் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி தான் இங்கே நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்து அந்த ஆங்கிலேயருடைய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. டிமார்கன் 7 குழந்தையாய் இருக்கும் பொழுது அவரது குடும்பமானது இங்கிலாந்திற்கு திரும்பியது. அங்கே போயிடுறாங்க, இங்கிலாந்துக்கு போயிடுறாங்க. அவர் லண்டன் கேம்பிரிட்ஜ் நகரில் உள்ள டிர்னிட்டி என்ற கல்லூரியில் படிக்கிறார். இங்கிலாண்டில் போய் படிக்கிறார். அவர் கன வித்தியாசம் மற்றும் கன நிரப்பிக்கான சில விதிகளை உருவாக்கினார். அங்கே போய் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவர் படிக்கும் பொழுது அங்கே தான் இந்த கன வித்தியாசம் மற்றும் கன நிரப்பிக்கான ஒரு சில விதிகளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார். அந்த விதிகளுக்கு பேர் தான், அவர் கண்டுபிடிச்சனால தான் அந்த விதிகளுக்கு பேர் என்னது? டிமார்கன் விதிகள் என அழைக்கப்படுகின்றன. கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதிகள் என்னென்ன? இந்த விதிகள் கன செயல்களுக்கான சேர்ப்பு வெட்டு மற்றும் கன வித்தியாசத்தை தொடர்புபடுத்து. எதை தொடர்பு படுத்துது பாருங்க. இந்த விதி, அவர் கண்டுபிடிச்ச விதி வந்து சேர்ப்பு வெட்டு வித்தியாசம் மூணையுமே தொடர்புபடுத்து. பாருங்க, ஏ யூனியன் இன்டர்செக்ஷனும் இருக்குது. அதே போல அடுத்து வித்தியாசத்தோட சேர்த்து பார்க்க போறோம். ஏ சிக்வல் டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, -5 -2 1 3. பிசி கோல் டு -3 -2 0 3 5. சி -2 -1 0 4 5. மூணு இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்க? பி சேர்ப்பு சி. பி சேர்ப்பு சி, பிஐயும் சிஐயும் சேர்த்து எழுதியிருக்காங்க. பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. -3 இருக்கு, -2 இருக்கு, -1 இருக்கு, 0 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. ரெண்டையும் சேர்த்து எழுதியில அதுல இருக்க ரெண்டுல இருக்க எல்லா உறுப்புகளையும் ஒன் டைம் எழுதிடணும், கட்டாயம் எழுதியாச்சா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாரு? ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி என்னன்னு பாக்குறாரு. ஏ என்ன இருக்கு அதை எழுதிட்டு நம்ம எழுதினோம்னா கிளியரா இருக்கும். ஏ வந்து -5 -2 1 3 சரியா? -A - B சேர்ப்பு சி. பி சேர்ப்பு சி என்ன இருந்துச்சு? -3 -2 -1 0 3 4 5 இருக்கு, இத்தனை நம்பர் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு இதுலேருந்து இதை கழிக்க போகிறோம். இதுலேருந்து இதை கழிக்கணும்னா பொதுவாக இருக்கதெல்லாம் கட் பண்ணிடுவோம். எது எது பொதுவாக இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்குது?
மைனஸ் அஞ்சு ஒன்று மட்டும் இருக்குது. அதனால தான் ஏ மைனஸ் பி யூனியன் சி வந்து என்ன இருக்குது, மைனஸ் அஞ்சு ஒன்றுன்னு இருக்குது. ஓகேவா, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஏ மைனஸ் பி, ஏயையும் பியையும் எடுக்கிறார், ஏயையும் பியையும் எடுக்கிறார். ஏ என்ன இருக்குது, மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு, மைனஸ் பி என்ன இருக்குது, மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு அஞ்சு இருக்குது, இருக்கா? இப்போ ரெண்டுலையும் கழிக்க போகிறேன். கழிக்க போகல, எதெது பொதுவாக இருக்கோ அதெல்லாம் தானே அடிப்போம், அடிச்சாச்சா? எதது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு மூணு அடித்தது போக ஏ மைனஸ் பி நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் அஞ்சு ஒன்றும் கிடைக்கும். ஓகே, அடுத்து என்னது, ஏ மைனஸ் சி, ஏஐயும் சிஐ எடுத்து கழித்து பார்க்குறாரு, ஏயும் சிஐயும் கழிச்சு எழுத போகிறாரு. முதல்ல ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சார், அப்புறம் ஏ மைனஸ் சி, ஏ இந்த இருக்குது சி இந்த இருக்குது, காமன் எதாவது இருக்குன்னு பாருங்கள், ரெண்டு ரெண்டு கேன்சல், வேறு எது இருக்கா, இல்லை, போய்ட்டால் மிச்சம் என்ன இருக்குது, ஏயில் மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி தனியாக கண்டுபிடிச்சாச்சு, ஏ மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு, இதை ரெண்டையும் சேர்த்து எழுதுறாரு. ஏ மைனஸ் பியையும் ஏ மைனஸ் சியையும் சேர்த்து எழுதுனேன் என்ன கிடைக்குது ஆன்சர், மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு கிடைக்கும். ஓகே வச்சுக்கோ. அதே போல் ஏ மைனஸ் பிக்கும் ஏ மைனஸ் சிக்கும் பொதுவாக இருக்கிறது பாரு, பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குது, மைனஸ் அஞ்சும் ஒன்றும் தான் காமனாக இருக்குது, எழுதியாச்சு. இப்போ பாருங்க எது ரெண்டும் சமமாக இருக்குன்னு பாருங்க, இந்த ஏ மைனஸ் பி யூனியன் சியும் மைனஸ் அஞ்சு ஒன்று கிடைக்குது, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சியும் ஒன்றா இருக்குது, ஒன்றும் மூணும் சமமாக இருக்குன்றத பார்க்குறாரு. ஸோ இது ரெண்டும் சமமாக இல்லை, எது ரெண்டும், ஒன்றும் ரெண்டும் பாருங்க, ஏ மைனஸ் பி யூனியன் சியும் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சியும் சமமாக இல்லை. அப்போ அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அப்படின்னா, ஏ மைனஸ் பி யூனியன் சி நாட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஆனால் ஏ மைனஸ் பி யூனியன் சி எதுக்கு சமமாக இருக்குது, ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒப்பீனியனை அவர் கொண்டு வந்துறாரு. ஒன்று மூணு தான் சமமாக இருக்குது, ஒன்று ரெண்டு சமம் இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க, பி வெட்டு சி கண்டுபிடிக்கிறார், பிக்கும் சிக்கும் வெட்டு பார்த்துறார், பிக்கும் சிக்கும் வெட்டு பார்க்கல என்னென்ன இருக்கும், பிக்கும் சிக்கு வெட்டு பாருங்கள், பொதுவானதுக்கு எது எது இருக்குது, மைனஸ் ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது, மைனஸ் ரெண்டும் அஞ்சும் இருக்கு, மைனஸ் ரெண்டு அஞ்சு ஜீரோவும் இருக்குது. நல்லா பாருங்கள், பிக்கும் சிக்கும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு மூணு நம்பருமே காமனாக இருக்குது. எதுக்கு, பி வெட்டு சிக்கு எழுதியிருக்காங்களா, பி வெட்டு சி என்ன இருக்குது, மைனஸ் ரெண்டு ஜீரோ அஞ்சு இருக்குது, அதை ஏயிலிருந்து சப் பண்ணுறாங்க, ஏ மைனஸ் பி வெட்டு சி, ஏ மைனஸ் பி வெட்டு சி, பி வெட்டு சி நான் எழுதியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏ என்ன இருக்குது, மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு, ஏ மைனஸ் பி வெட்டு சி என்ன இருந்துச்சு, மைனஸ் ரெண்டு ஜீரோ அஞ்சு இருந்துச்சு. ஓகே, இப்போ சப் பண்ணுங்க, சப் பண்ணால் என்ன செய்வோம், காமனாக இருக்கிறதெல்லாம் அடிப்போம் அப்படி தானே, வேறு ஒன்றும் இல்லை, எது எது வருது மிச்சம், மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு. அப்போ ஏ மைனஸ் பி வெட்டு சி என்ன கிடைக்குது ஆன்சர், மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு கிடைக்குது. இது நாலாவது சமன்பாடு. இப்போ பாருங்கள் எது ரெண்டும் சமமாக இருக்குது, எது ரெண்டும் சமமாக இல்லைன்னு பாருங்கள். ஏ மைனஸ் பி வெட்டு சி வந்து ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சிக்கு சமமாக இல்லை. இந்த இருக்கு இல்லையா, ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சிக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மூணாவது மைனஸ் அஞ்சு ஒன்று கிடைக்குது. ஓகே, நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, ஏ மைனஸ் பி வெட்டு சி என்ன கிடைக்குது, மைனஸ் அஞ்சு ஒன்று மூணுன்னு கிடைக்குது. ஒரு இது கூட வருது, சமம் இல்லை. அதிலிருந்து அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வெட்டு வந்துச்சுன்னா இங்கே வெட்டு வராது, இங்கே வெட்டுனா இங்கே சேர்ப்பு தான் வரும்னு சொல்லி முடிக்கிறார். அதுதான் ரிசல்ட்டு ரெண்டுக்குமே, இங்கிட்டு வெட்டு இருந்தால் இங்கிட்டு சேர்ப்பு வருது, இங்கே சேர்ப்பு இருந்தால் இங்கிட்டு வெட்டுன்ற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு அவர் வந்துடுறாரு. இதுதான் கன வித்தியாசங்களுக்கான டிக்மார்க்கன் விதி. என்ன விதின்னு பாருங்கள், ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு நாட் யூனியன். அதுதான் முக்கியம், அந்த கணக்கில் அவங்க டெரைவ் பண்ணி வர்றது அதுதான். இங்கே ஏ மைனஸ் பி வெட்டு சீனா, இங்கே ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சீன் வருது. ஓகேவா, டிமார்கன் லா, கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் லா, இங்கே சேர்ப்புனா இங்கே வெட்டு,
இங்க வெட்டுனா இங்க சேர்ப்பு, அதுதான் முக்கியம். ஓகேவா? இந்த கணக்க பாருங்க, ஒரு சிந்தனை கலம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பியையும் ஏ மைனஸ் ஏயும் சேர்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பியை எழுதினேன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றாங்க. நம்ம எழுதி பார்த்துட்டு சொல்லிடுறோம். முதல்ல அதுக்கு ஏபிசியை எழுதி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் சி நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஏ மைனஸ் பி என்ன ஆன்சர் இருக்கு? மைனஸ் அஞ்சு ஒன்று. ஏ மைனஸ் சி என்ன இருக்கு? மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு. ஓகே, ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி எங்கேயாவது இருக்கா? நம்ம கண்டுபிடிப்போம். ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் இந்த இருக்கு, ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். என்னென்ன நம்பர் இன்டர்செக்ஷன் இருக்குன்னு பாருங்க. மைனஸ் அஞ்சு இருக்கு, இங்கே இல்லை. மைனஸ் ரெண்டு மூணு, ரெண்டு மட்டும்தான். மைனஸ் ரெண்டு மூணு, மைனஸ் ரெண்டு மூணு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மூணையும் ஜாயின் பண்ணி எழுதி காமிச்சிடும். இந்த மூணையும் சேர்த்தம்னா எதை? ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பியை சேர்த்தினா உனக்கு என்ன ஆன்சர் வருது? மூணை சேர்த்து எழுதிப்பார். மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு, என்ன வருது? ஏங்கிற கணம் வருது. ஏக்கு அதான கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏசி கோல்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு. ஸோ இந்த சிந்தனை கணத்தில் இந்த இடத்துல எதை ஃபில்லப் பண்ணலாம்? ஏங்கிற செட்டு. இந்த மூணையும் சேர்த்து எழுதுனோம்னா ஏங்கிறது நமக்கு தெரியுது. வித்தியாசத்துக்கான டி மார்க்கன்லா பார்த்தாச்சு. என்ன? ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. அதே போல் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சினா ஏ மைனஸ் பி, இந்த இன்டர்செக்ஷன் பதில் இங்கே யூனியன் வந்துடுது ஏ மைனஸ் சி. இதை எக்ஸாம்பிளை வச்சு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரியுதா? இந்த எக்ஸாம்பிளோட இந்த ரெண்டு ப்ரூஃபையும் நிறுவியாச்சு. அடுத்து கண நிரப்பிக்கான டிமார்கன் விதி. இப்போ அடுத்தது இன்னொரு விதி. இந்த விதிகளை கணச்செயல்களுக்கான சேர்ப்பு மற்றும் வெட்டு ஆகியவற்றை கண நிரப்பியோடு தொடர்பு. ஒரு எடுத்துக்காட்டு எழுதுகிறாங்க. அனைத்து கணம் என்ன இருக்குது? ஜீரோலேருந்து ஆறு முடிக்க, ஏ வந்து ஒன்று மூணு அஞ்சு, பி வந்து ஜீரோ மூணு நாலு அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறாங்க. ஏயும் பியும் சேர்த்தல், ஏயும் பியும் சேர்த்தல் என்னென்ன வரும்? ஜீரோ ஒன்று மூணு நாலு அஞ்சு எழுதிட்டாங்களா? அடுத்து ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் கண்டுபிடிக்க. ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்னா இதை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்க மிச்சது. ஜீரோ போயிடும், ஒன்று போயிடும், மூணு போயிடும், நாலு போயிடும், அஞ்சு போகும். மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்? ரெண்டும் ஆறு மட்டும் இருக்கும். எழுதியிருக்காங்களா? இது என்னது? ஏ யூனியன் பி ஹோல் டேஸ். இது நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஏ டேஸ் கண்டுபிடிக்கும். ஏ டேஸ்னா என்ன? ஏஐ தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்க மிச்சம் எல்லாத்தையும். ஒன்று மூணு அஞ்சை தவிர எழுதிடு. ஒன்று மூணு அஞ்சை தவிர என்னென்ன இருக்கும்? ஜீரோ ரெண்டு நாலு ஆறு. ஏ டேஸ். பி டேஸ்னா என்னது? பியில் இருக்கிறத தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்க மிச்சது. ஜீரோ மூணு நாலு அஞ்சை தவிர, ஜீரோ மூணு நாலு அஞ்சை தவிர என்னென்ன இருக்கும்? ஒன்று ரெண்டு ஆறு இருக்கும். பி டேஸ் ஒன்று ரெண்டு ஆறு எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த ஏ டேஸுக்கும் பி டேஸுக்கும் என்ன பொதுவானது? எது இருக்குது? ரெண்டும் ஆறு இருக்கு. பாருங்க, ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸும் ரெண்டு ஆறு இருக்கு, ஏடாஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸும் ரெண்டு ஆறு. ஸோ ஒன்று ரெண்டில் இருந்து என்ன ஒரு விதி கொண்டு வராரு பாருங்க. ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடாஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸுங்கிற ஒரு நிரப்பிக்கான ஒரு டிமார்கன் விதியை கொண்டு வராரு. முதல்ல வித்தியாசத்துக்கான டிமார்கன்லாம், இப்போ நிரப்பிக்கான டிமார்கன்லாம். ஓகே, இப்போ இதே இது அடுத்து வேற கண்டுபிடிக்க போறாரு. இன்னொருலாம் என்னலான்னு பாருங்க. ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சா, ஏக்கும் பிக்கும் வெட்டு பார்த்தா மூணு அஞ்சு கிடைக்கும். அந்த ஏக்கும் பிக்கு வெட்டு கண்டுபிடிச்சவனுடைய நிரப்பிக்கணும். யூனிவர்சல் செட்டில் இருக்க மிச்சத்தை எழுதியாச்சு. இது மூணுன்னு ஏடாஸ் பிடாஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுதான். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறான் பாருங்க. இப்போ இந்த இதுவும் சமமாக இருக்கான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டாஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடாஸ் யூனியன் பிடாஸ்ன்னு நமக்கு தெரியுது. ஸோ கண நிரப்பிக்கான டிமார்கன் விதி என்ன அப்படின்னா, ஏ யூனியன் பி ஹோல்டாஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடாஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். அதே போல் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டாஸை ஏடாஸ் யூனியன் பி டேஸ் அப்படின்னு எழுதலாம். இங்கே யூனியன்னா இங்கே இன்டர்செக்ஷன், இங்கே இன்டர்செக்ஷன்னா இங்கே யூனியன்.
ஓகேவா? இதுக்கான நிரப்பிக்கான டி மார்க். சிந்தனைக்களம் ஏ மைனஸ் பியையும் பி மைனஸ் ஏ டேஸையும் சேர்த்துலதுனா என்ன வரும்? ஏ மைனஸ் பி. ஃபர்ஸ்ட் ஏ என்னன்னு பாருங்க, பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து எழுதிக்கணும். இங்கே ஒரு சிந்தனைக்களம் இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கிறோம். செட் ஏ மைனஸ் பி, ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணுங்க, என்ன காமனாக இருக்கு? மூணு அஞ்சும் போக மிச்சம் ஒன்று மட்டும் இருக்கும். ஏ மைனஸ் பி வந்து என்ன மட்டும் இருக்கு? ஒன்று மட்டும் இருக்கும். ஓகே, காமனாக இருக்கிறது மூணு அஞ்சு, மூணு அஞ்சும் போக ஏல மிச்சம். ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் பாருங்க, ஏ இந்த இருக்கு ஒன்று மூணு அஞ்சு, பி டேஸ் இங்கே இருக்கு இந்த இருக்கு. ஒன்று மூணு அஞ்சுக்கும் ஒன்று ரெண்டு ஆறுக்கும் இன்டர்செக்ஷன் பாருங்க, என்ன ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பாருங்க, ஒன்னே ஒன்று தான் இருக்கும். இங்கேயும் ஒன்றுன்னு இருக்கு. இது சரிதான் என்பது சரியா அப்படின்னு கேட்குறாங்க, சரின்னு எழுதியாச்சு. அடுத்தது இன்னொரு சிந்தனைக்களம் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி என்ன ஆன்சர் இருக்கு? ஒன்று தான் இருக்கு யூனியன் பி மைனஸ் ஏ டேஸ். பி என்ன இருக்கு? ஜீரோ மூணு நாலு அஞ்சு மைனஸ் ஏ டேஸ் என்ன இருக்கு? ஜீரோ ரெண்டு நாலு ஆறு, ஜீரோ ரெண்டு நாலு ஆறு. ஓகே, இது மைனஸ் பண்ணிப்பாரு, ஜீரோக்கு ஜீரோ போயிடும், நாலுக்கு நாலு போயிடும், மிச்சம் என்ன இருக்கும் நமக்கு? மூணு அஞ்சு இருக்கும். இதை சேர்த்து எழுது, என்ன ஆன்சர் வருது? ஒன்று மூணு அஞ்சு வருது. ஒன்று மூணு அஞ்சு, ஒன்று மூணு அஞ்சு எந்த ஆன்சரில் இருக்குன்னு பாருங்க. ஒன்று மூணு அஞ்சு எதா இருக்கு? ஏயா இருக்கு. ஸோ இதனுடைய ஆன்சர் ஏ அப்படின்னு போடும். இதெல்லாம் செஞ்சு பாட்டு இது பண்ணும். ஓகேவா? புரியுதா? அப்போ டி மார்கனில் வித்தியாசத்துக்கும் பார்த்துட்டோம், கண நிரப்பிக்கான டி மார்கன் விதையையும் பார்த்துட்டோம். ரெண்டு லாவையும் நீ நல்லா படிச்சினால்தான் உன்னால் சம்ஸ் போட முடியும்.